வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினரால் போராட்டம் முன்னெடுப்பு இப்ராஹிம் ரைசிக்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் செலுத்தப்பட்ட மௌன அஞ்சலி சுதந்திர கட்சியின் தலைமை விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தனித்து களமுறகம் பொன்சேகா இறுதி யுத்தம் தொடர்பில் வெளிவரப்போகும் தகவல் கடத்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல் விடுதலை புலிகளுக்கு எதிராக ஐம்பதாயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்து அனுர ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்படும் அமைச்சரவைக்கு ரணில் அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் சம்பள உயர்வு உள்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டம் பல்கலைக்கழக வளாகத்தில் வளாகத்திலிருந்து ஊர்வலமாக வந்த கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலில் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஊழியரின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொள் எம் ஏ கொடுப்பனவை அதிகாரி கல்விசாரா ஊழியர்களை மாற்றான் வீட்டு பிள்ளையாக்காதே போன்ற வாச இந்த நிலையில் தொழிற்சங்க கூட்டுக்குழுவினருடன் இணைந்து ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோருக்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்த மவுனாஞ்சலியானது சபையின் பிரதமர் கொரோனா பிரசன ரணத்திவினால் முன்வெளியப்பட்டது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கிழக்கு அசர்பைன்ஸ் மாகாணத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது பயணித்த உலக வானூர்தி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார் மேலும் அவருடன் பயணித்த ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அசைமன் அமீர் அப்துல்லாயி உள்ளிட்டவர்களும் விபத்தில் பலியாகியிருந்தனர் அதேவேளை சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இப்ராஹிம் ரைசி உமாயா திட்டத்தை ஆரம்பித்து வைத்து மை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்சவையும் பதில் செயலாளர் நாயகமாக கீர்த்தி உடையவத்தையும் நியமித்தமை சட்டவிரோதமானது என தீர்ப்பளிக்க கோரி கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மனு மீதான மேன்முறையீடுகள் மூன்றாவது நாளாகவும் ஆராயப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திச நாயக்கவினால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மனுவை நிராகரித்து உத்தரவு ஒன்றை வெளியிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனு இன்று மேல் மேல்முறையீட்டு நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி மனு ஹிகைன் குலதுங்க மற்றும் பிரே குணவர்த்தன் ஆகியோர் அடங்கிய சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் மீண்டும் அழைக்கப்பட்டது இதன்போது பிரதிபாதி தூமிந்த திசநாயக்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தக ஜெயசுந்தர மேலதிக சமர்ப்பணங்கள் முன்வைத்தார் இதையடுத்து மேலதிக சமர்ப்பணங்கள் விலை முன்வைப்பதற்காக எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்கு மனு ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அதற்கு முன்பாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவ ஒரு நாவலை அவர் எழுத உள்ளதாகவும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பான உத்தியோக அறிவிப்பை சரத்போன்சேகா ஜூன் மாதத்தில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மேலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி சேராது தனித்து போட்டியிடுவதற்கு அவர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறாக தனது பிரச்சாரத்தின் போது புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் அவர் பயணிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் ஊழலற்ற நாட்டை உருவாக்குவது தொடர்பிலேயே அவரது தேர்தல் பிரச்சாரம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் நம்பத்தக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் அவர் தனது பிரச்சாரத்திற்கு முன்பாக நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவி ஒரு நாவலை எழுத உள்ளதாகவும் அறிய முடிகின்றது குறித்த நாவல் அவர் ராணுவ தளபதியாக கடமையாற்றிய போது எதிர்கொண்ட சிக்கல்கள் மற்றும் போரில் அவரின் வகிபாகம் குறித்து அமையவுள்ளது வேளை இந்தியா சீனா மற்றும் அமெரிக்காவுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான தனது விருப்பத்தை பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல நாள் கடத்தொழில் படகு உட்பட தொழிலுக்கு செல்லும் படகுகள் அனைத்து இன்று முதல் மறு அறிவிதல் வரை கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அறிவித்துள்ளது ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹவத்தா இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என அடுத்து திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது அத்துடன் தற்போது கடத்தொழிலுக்கு சென்றுள்ள பல நாள் கடத்தொழில் பாதுகாப்பான செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசைநாயக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஐம்பதாயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்ததாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாடாளர் சிவலோகநாதன் சீலன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் இனவாதம் இல்லாத ஒரு தலைவர் இல்லை அனுரகுமாரதி நாயக வடக்கு கிழக்கை பிரித்ததோடு ஐம்பதாயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்தார் அதுபோல இன்று வரை மயிலத்தமிடு பண்ணையாளர்களுக்கு நீதியை வழங்காத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மென்போக்காளர் என கூறிய முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் திட்டமிட்டபடி இந்த ஆண்டு உரிய பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் நடைபெற்ற தனது அமைச்சரவை கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசாங்கம் பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு அல்ல ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காகவே பணம் ஒதுக்கியுள்ளது என அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளார் இதனிடையே முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் கோரிக்கை அண்மை நாட்களாக கொழும்பு அரசியல் களத்தில் பேசப்பட்டு வந்தது அத்துடன் விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது செயல்படும் என்ற பேச்சு அடிபட்டது இவ்வாறான நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி